ஒன்பதாம் வகுப்பு புதிய பாடப்பகுதி கனமொழி என்ற பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற எடுத்துக்காட்டு 1.22 கண விளக்கத்தை இந்த கணக்கில் வீடியோவில் பார்க்கலாம். வெண்பழங்களை பயன்படுத்தி ஏ வெட்டு பி சேர்ப்பு சி சமம் ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சி என்பதை சரிபார்க்க. இதில் பங்கீட்டு பண்பு கொடுக்கப்பட்டிருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் இன்னொரு ஃபார்முலா, ஏற்கனவே ஒரு ஃபார்முலாவை நம்ம 21 எடுத்துக்காட்டு 21 பார்த்துருக்கோம். இது ரெண்டாவது ஃபார்முலா, எடுத்துக்காட்டு 22 இந்த வெண்படம் மூலமாக நம்ம சரிபார்க்குறோம். போன கணக்கு நம்பர்ஸ் கொடுத்து உறுப்புகள் கொடுத்து நம்ம அதை சரிபார்த்தோம், இது வெண்படம் மூலமாக சரிபார்க்குறோம். இது மாதிரி ஃபார்முலா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபார்முலாவை நம்ம இடதுகை பக்கம் இருக்கிறத ரெண்டு ஸ்டெப், ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஒன்று, இது முழுவதுமாக ரெண்டு ஸ்டெப்பில் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், வரைய போகிறோம். அதுக்கு அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது மூன்றாவது ஸ்டெப், இந்த ப்ராக்கெட் இருக்கிறது நான்காவது ஸ்டெப், இது ஃபுல்லாக சேர்த்து அஞ்சாவது ஸ்டெப்பாக மொத்தம் இதை கணக்க 5 படங்கள் வரைஞ்சி நம்ம வெண்படம் மூலமாக சரி பார்க்க போகிறோம். இது மாதிரி 5 படங்களை நம்ம வரைஞ்சி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது இந்த ஃபார்முலாவை 5 இதுதான் பிரிச்சுக்கலாம். பி சேர்ப்பு சி ஃபஸ்ட்டு, இது நம்ம கண்டுபிடிக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பி சேர்ப்பு சி தான் ஃபஸ்ட்டு படம். அதுக்கு அடுத்தது இது ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ வெட்டு பி சேர்ப்பு சி இது கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்தது நம்ம கண்டுபிடிக்கிறது ஏ வெட்டு பி, இந்த படத்து கீழே எழுதிக்கலாம் ஏ வெட்டு பி, இது மூன்றாவது ஸ்டெப்பு. நான்காவது ஸ்டெப்பு ஏ வெட்டு சி, நான்காவது படம். அஞ்சாவது படம் இது ஃபுல்லாக ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சி. ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வரைய வேண்டியது பி சேர்ப்பு சி. அப்போது பி வட்டம் முழுவதுமாக சி வட்டம் முழுவதுமாக சேர்த்து நம்ம வரைய போகிறோம். எப்படி வரைஞ்சிடலான்னு பாருங்கள். இது மாதிரி நம்ம பி சேர்ப்பு சி, பி வட்டம் சி வட்டத்தையும் சேர்த்து நம்ம வரைஞ்சிடலாம். அதுக்கடுத்து ரெண்டாவதாக நம்ம வரைகிறது ஏ வெட்டு பி சேர்ப்பு சி, அதாவது ஏ வட்டம் ஃபுல்லாக வரைஞ்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது போலவே இந்த படத்துலையும் வரைஞ்சிருக்கிறதையும் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா எது ஃபுல்லாக வரைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ வட்டம் ஃபுல்லாக வரைஞ்சிருக்கும். அதே மாதிரி இதில் இந்த படத்தில் இந்த மூன்று பகுதி தான் நமக்கு வரைஞ்ச மாதிரி இருக்கும். அப்போது ரெண்டு படங்களையும் ஒப்பிட்டு நம்ம வரைகிறப்போ 1, 2, 3 இந்த பகுதிகள் வந்து ரெண்டுலேயுமே காமனாக இருக்கும், பொதுவாக இருக்கும். அதை மட்டும் நம்ம இங்கே வரைஞ்சிடலாம். இப்போது இதுக்கான படம் நமக்கு இது மாதிரி கிடைக்கும். இந்த மூன்று பகுதியில் நம்ம வரைகிற மாதிரி இருக்கும். இது ஃபஸ்ட்டு படமாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம மூன்றாவது படம் ரைட் ஹேண்ட் சைடில் வரும். இந்த ஃபார்முலா பிரித்து எழுதியிருக்கிறோம் ஏ வெட்டு பி, ஏ வட்டமும் பி வட்டமும் வெட்டி கொள்ளுகிற இடம் இது, இன்டர்செக்ஷன் வெட்டி கொள்கிற இடம் இந்த பகுதி, அதை வரைஞ்சிடலாம். இது மாதிரி நமக்கு ஏ வெட்டு பி கிடைக்கும், இந்த ரெண்டு வட்டங்களை வெட்டிக்கிற இடம். அதுக்கு அடுத்து நம்ம கண்டுபிடிக்கிறது நான்காவது படம் ஏ வெட்டு சி, ஏ வட்டமும் சி வட்டமும் வெட்டிக்கிற இடம் இந்த ரெண்டு பகுதியை பார்த்து நம்ம வரையணும். ஏ வட்டமும் சி வட்டமும் வெட்டிக்கிற இடம் இது மாதிரி நமக்கு கிடைக்கும். இது மாதிரி வரைஞ்சிடலாம். இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு படங்களுக்கும் இடையில் என்ன செயல்பாடு இருக்குது, சேர்ப்பு. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து வரைகிறப்போ நமக்கு 1, 2 இந்த 3 இந்த மூன்று பகுதிகளும் நம்ம வரைவோம். இது மாதிரி நமக்கு படம் வரும். இது ரெண்டாவது படம் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு இது பார்த்திங்கன்னா 1 சமன்பாடு 2 சமன்பாடும் ரெண்டும் சமமாக ஒரே மாதிரி வரைஞ்சிருக்கிறோமா, ஒரே மாதிரி வந்திருக்கா, இதுலேருந்து நம்ம இந்த ஃபார்முலா சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு கீழே எடுத்து எழுதிடலாம். இது மாதிரி எந்த ஃபார்முலா கொடுத்துருந்தாலும் நம்ம வெண்படம் மூலமாக சரிபார்க்க முடியும். இதில் பங்கீட்டு பண்பு ஃபார்முலா கொடுக்கப்பட்டிருக்கு, இதை நம்ம வெண்படம் மூலமாக சரிபார்த்திடலாம், சரிபார்த்துருக்கோம். இது மாதிரி எடுத்து சரிபார்க்கப்பட்டது அப்படின்ட்டு எடுத்து எழுதிடுங்க. இது மாதிரி வெண்படங்கள்லாம் நம்ம வரைஞ்சி சரிபார்த்தல் பண்ணிடலாம். இதே போல் பயிற்சியிலையும் நம்ம கணக்குகள் இருக்குது. இதை இன்னொரு டிஸ்ட்ரிபியூட் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதுக்கான வெண்படம் இருக்கும், அதை நீங்கள் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி. கணிதம் கற்றலும் கற்பித்தலும் இனிமேல் தொடர்ந்து பயிற்சி செய்வோம். வெற்றி காண்போம்.